வணக்கம் மாணவர்களே, தரம் 7 மாணவர்களுக்கான விஞ்ஞான அலகை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற விடயத்தின் தொடர்ச்சி. உங்களுக்கு தெரியும், சில தாவரங்களினுடைய வேர்களினுடைய வேர் முடிச்சுக்கள், அதாவது சில தாவரங்களுடைய வேர்களில் பார்த்தீங்கன்னா சில வேர் முடிச்சுக்கள் காணப்படும். அந்த வேர் முடிச்சுக்கள் எல்லா தாவரங்களையும் காணப்படுறதில்ல தானே. உதாரணமாக அவரை குடும்ப தாவரங்கள், அவரை குடும்ப தாவரங்கள்னு சொல்லும் பொழுது உளுந்து, பயறு, தொட்டாச்சனிங்கி, அகத்தி, ரைட், அவரை, இந்த மாதிரியான கவுப்பி, பயர், இந்த மாதிரி பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து புரத உணவுகள் காணப்படுற தாவர புரத தாவர உணவுகளாக இருக்க வேணும். அதாவது தாவரங்களில் புரத உணவு அதிகமாக காணப்படுறது எதில் இருக்கும், உளுந்து, பயறு, என்ன கவுப்பி, இந்த மாதிரியானதுகளில் வந்து புரதம் அதிக அளவில் இருக்கும். அந்த அவரை குடும்ப தாவரங்களாகவும் அவை காணப்படும். அதே நேரம் அகத்தி என்று சொல்லுகின்றது சோயா, அதே நேரம் மிமோசா, அதாவது தொட்டாச்சனிங்கி தாவரங்கள், இவைகள் வந்து பெரும்பாலும் அவரை குடும்ப தாவரங்களாக காணப்படும். இந்த அவரை குடும்ப தாவரங்களினுடைய வேர்களினுடைய வேர் முடிச்சுக்களில் எங்களுக்கு தெரியும் அந்த சில பாக்டீரியாக்கள் வாழ்கின்றன. அந்த நொட்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த வேர் முடிச்சில் சில பாக்டீரியாக்கள் வாழுது. அந்த பாக்டீரியாக்களுக்கு பேர் ரைசோபியம் அப்படின்னு சொல்லுவோம். ரைசோபியம் பாக்டீரியாக்கள், அந்த அவரை குடும்ப தாவரங்களில் வேர்களில் முடிச்சுக்களில் வாழுகிற பாக்டீரியாக்கள் ரைசோபியம் பாக்டீரியாக்கள். அந்த ரைசோபியம் பாக்டீரியாக்களுக்கு முடியும், அவர்களால் ஏலும் என்னென்னா, வளிமண்டல நைதரசனை நைத்ரேட்டாக மாற்றி தாவரங்களுக்கு வழங்குறதுக்கு. அதாவது பொதுவாக தாவரங்கள் தமக்கு தேவையான பசலையே மண்ணிலிருந்து எடுக்கும். ஆனால் இந்த பாக்டீரியாக்களின் உதவியோடு வளிமண்டலத்தில் இருக்கின்றும் சத்துக்களை எடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த தாவரங்களுக்கு கிடைக்குது, அந்த பாக்டீரியாக்களோட உதவியோடு. அந்த பாக்டீரியாக்களுக்கு என்ன லாபம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாவரத்துக்கு வேர்களில் இவை வாழுவதற்கு ஒரு வாழிடம் கிடைக்குது. அதாவது பாக்டீரியாக்களுக்கு வாழிடம் கிடைக்குது, பாக்டீரியாக்களால் தாவரங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னால், அந்த காற்றில் இருந்து கூட வளிமண்டலத்தில் இருந்து கூட நைதரசன் பசலைய, நைதரசன் மூலகத்தை எடுக்கக்கூடிய ஆற்றலை இந்த பாக்டீரியாக்கள் செய்து கொடுக்குது. வளிமண்டல நைதரசனை நைத்ரேட்டாக மாற்றுகின்றன. அது நாங்கள் சொல்கிறது ஒன்றிய வாளிகள், உங்களுக்கு அது தேவையில்லை. உங்களை பொறுத்தவரை வேர்களில் வேர் முடிச்சுக்கள் காணப்படுறபடினால அந்த பாக்டீரியாக்களினூடாக சில தாவரங்கள் என்ன பசலைகள், நைத்ரேட்டுகளை, நைதரசன் வளங்களை பெற்றுக்கொள்ளுகின்றன. அது உங்களுக்கு தெரிஞ்சால் சரி. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதை சிறு கணுக்கள்னு சொல்லுவோம், அதைத்தான் இதில் சொல்லியிருக்கிறார். தொட்டாச்சி நீங்க தாவர வேர்களில் ஆங்காங்கே சிறு கணுக்கள் போன்ற கட்டமைப்புகளை காணலாம். அவை வேர்ச்சிறு கணுக்கள் எனப்படும். அவ்வேர்ச்சிறு கணுக்களில் நுண்ணங்கிகளான பாக்டீரியாக்கள் பெருமளவில் காண்கின்றன. பாக்டீரியாக்களினால் தாவரத்துக்கு தேவையான நைதரசன் கனியுப்புகள் வழங்கப்படுவதுடன் தாவர வேர் தொகுதி பாக்டீரியாக்களுக்கு தேவையான போஷணையை வழங்குகின்றது. பாக்டீரியாக்களுக்கு போஷணையும் வாழிடமும் கிடைக்குது, அதே நேரம் பாக்டீரியா வளிமண்டல நைதரசனை இது கொடுக்குது. அவரை இன தாவரங்களான அகத்தி, பயற்றை, போஞ்சி போன்ற தாவரங்களில் இவ்வகையான வேர்ச்சிறு கணுக்கள் காணப்படும். பல்வேறு வேர்வகைகளை பொதுவாக கிழங்குகள் என அழைக்கப்படும். உதாரணம் உங்களுக்கு தெரியும், அவற்றில் உணவு சேமிக்கப்பட்டிருப்பது காரணமாகும். பொதுவாக உங்களுக்கு தெரியும் உணவு சேமிப்புள்ள வேர்கள்னு சொல்லியிருக்கல, உணவு சேமிப்புள்ள வேர்கள் கேரட், உணவு சேமிப்புள்ள வேர்களில் பார்த்தீங்கன்னா கேரட் வேர், பீட்ரூட் வேர், முள்ளங்கி வேர், மரவள்ளி கிழங்கு வேர், வற்றாழை கிழங்கு வேர். ஆனால் உருளைக்கிழங்கு வராது. உணவு சேமிப்புள்ள வேர்களில் கேரட் வரும், பீட்ரூட் வரும், முள்ளங்கி வரும், மரவள்ளி வரும், வற்றாழை வரும். ஆனால் உருளைக்கிழங்கு வராது உணவு சேமிப்புள்ள வேர்களில். இஞ்சி வராது, கரணைக்கிழங்கு வராது. ஏன் கேரட், பீட்ரூட், போஞ்சி, அந்த கேரட், பீட்ரூட், முள்ளங்கி உணவு சேமிப்புள்ள வேர்களாகவும் வேர்களில் உணவு சேமிக்கப்படுது என்றும், உருளைக்கிழங்கு, இஞ்சி, கரணைக்கிழங்கு இதுகள் வந்து வேர்கள் சேமிப்புள்ள, அதாவது வேர்களில் உணவு சேமிப்பண்டு எடுக்கிறது இல்லை. ஏனெண்டா, உருளைக்கிழங்கு அல்லது ஒரு கரணைக்கிழங்கு
அல்லது ஒரு வாழைக்கிழங்கு இன்னும் ஒரு புதிய தாவரத்தை தரக்கூடியவை. அந்த வாழைக்கிழங்குன்ற குட்டின்னு சொல்லுவாங்க, அங்கே சிறிய ஒரு அரும்பு வந்துச்சுன்னா அதை வெட்டி நட்டம் ஒரு புதிய தாவரம் வரும். அந்த உருளைக்கிழங்குன்னு நாங்கள் சொல்கிறதுல சின்ன வேலையில் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த முளை முளையெல்லாம் வந்து கண்களன்ற பகுதியினூடாக ஒரு புதிய தாவரம் வேறு ட்ரை பண்ணும். இப்போ புதிய தாவரம் ஒன்றை தரக்கூடியதாக இருந்தால் அது தண்டு, ஒரு சிறிய பகுதி புதிய தாவரத்தை தரக்கூடியதாக இருந்தால் அது தண்டு. ஆனால் கரட்டில் ஒரு சின்ன பகுதியை உடைச்சி நட்டிங்கண்டா அது புதிய தாவரத்தை தராது. பீட்ரூட்டில் ஒரு சிறிய பகுதியை நீங்கள் நட்டிங்கண்டா புதிய தாவரம் வராது. ஆக வேர்களில் உணவு சமைப்பண்டைகளில் கரட், பீட்ரூட், முள்ளங்கி, மரவள்ளிக்கிழங்கு, வற்றாழைக்கிழங்கு வருது. ஏனெண்டா அந்த அதுகள் வந்து புதிய தாவரத்தை கிழங்குகள் உருவாக்குவதில்லை. ஆனால் கிழங்கண்ட பேரோடு இருக்கிற உருளைக்கிழங்கு வேர்களில் உணவு சமைப்பண்டதுக்கு உதாரணமாக வராது. ஏன்னா உருளைக்கிழங்கு ஒரு நிலக்கீழ் தண்டு, அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ன்னு சொல்லுவோம், நிலக்கீழ் தண்டு. இஞ்சி நிலக்கீழ் தண்டு, உணவு சமைப்பு இருக்குதான், ஆனால் வேர்களில் உணவு சமைப்பண்டதுக்கு உருளைக்கிழங்கு நாங்கள் எடுக்கிறதில்லை. ஓ எல்லாம் நிறைய தரம் வரும் இல்லையா, பின்வரவனவற்று உணவு சமைப்புள்ள வேர். அந்த நேரத்தில் எங்களுக்கு தெரியும் வேர் இல்லை, உருளைக்கிழங்கு வேர் இல்லை, வேறுண்டா உணவு சமைப்புள்ளதுண்டா கரட், பீட்ரூட், முள்ளங்கி இதுகள் தான் வரும். உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் இந்த இதில், இந்த பாருங்கள் உணவு சமைப்புள்ள வேர்கள் மரவள்ளி, முள்ளங்கி, கரட், வற்றாழை இதுகள் வந்து உணவு சமைப்புள்ள வேர்களாக காணப்படும். ரைட், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில ஸ்பெஷல் வேர்கள் இதில் காட்டுகிறார். ஓக்கீட் நாங்கள் பார்த்துருப்போம். இந்த ஓக்கீட்டினுடைய வேர்கள், ஓக்கீட்டண்டா பொதுவாக பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக மன்னார் போன்ற வெப்பமான வலயங்கள் அல்லது யாழ்ப்பாணம் அல்லது அம்பாந்தோட்டை போன்ற கடற்கரையான வெப்பம் கூடின அந்த வலயங்கள்லேயோ இந்த ஓக்கீட்டுகள் வளர்றது சரியான கஷ்டம், வளராது, இயற்கையாக வளர்றதில்லை. அவைகள் பொதுவாக அயனமண்டல காடுகள் அல்லது மத்திய நாட்டு பிரதேசங்கள், கண்டி போன்ற இடங்கள், அந்த ஈரழிப்பு வளிமண்டலத்தில் அதிகமாக இருந்துச்சுண்டா, நீர் வளிமண்டலத்தில் அதிகமாக இருக்கணும், நீர் ஆவி ஹியூமிடிட்டி அந்த ஈரப்பதன்ன்றது வந்து அங்கே கூடுதலாக இருக்கும். உதாரணமாக நீங்கள் ஒரு பிஸ்கெட்டை எடுத்து அல்லது ஒரு அப்பளமண்டு எடுத்து பொறிச்ச அப்பளமாக இருந்துச்சுன்னா அந்த அப்பளமோ அல்லது பிஸ்கெட்டை எடுத்து மன்னார்லேயும் வைக்கிறீங்க, கண்டியில் அல்லது நுரேலியால் கொண்டே வைக்கிறீங்க ஒரு மேசையில், டக்கண்டு பழுதாகி இழகி போயிருக்கிற அப்பளம் எதாக இருக்கும்னு சொன்னால் கண்டியில் இருக்கிற அப்பளமாக இருக்கும். ஏன்னா அங்கே ஈரழிப்பு கூட டக்கண்டு அந்த அப்பளம் உறிஞ்சி அதை என்ன செய்யும்டா இழகிடும். அப்போ காற்றிலேயே அங்கே ஈரழிப்பு கூடுதலாக இருக்கும். சில வழியில் பார்த்தீங்கன்னா அந்த முன்னால் டிரைவிங் பண்ணிட்டு போய்க்கல மலைநாடுகளில் வந்து முகில்கள் போகிற மாதிரி நீராவி இருக்கும். சில மலைகளை வந்து அப்படியே நீராவி மறைக்கிறது தெரியும், முகில்கள் கூட்டமாக மறைக்கிறது தெரியும். என்ன சொல்ல வரேன்னா இந்த ஓக்கிட் தாவரங்கள் அங்கே வளருது என்னென்னா அந்த ஓக்கிட் தாவரங்கள் நிலத்தோட தொடர்பு இல்லை, அவை மேலோட்டி தாவரங்களாக ஒரு சுவரில் முளைக்கும் அல்லது ஒரு பெரிய தாவரம் என்றால் அந்த தாவரத்தின் மேற்பரப்பில் போய் ஒட்டி கொண்டு அது முளைக்க தொடங்கும். ஜஸ்ட் ஒரு வாழிடம், அதுக்கு ஒரு வாழிடமாக அந்த மரத்தில் போய் ஒட்டிக்கொள்ளும். அப்போ அதுக்கு நீர் எப்படி கிடைக்கிறது? இலையிலே பச்சியம் இருக்கிறபடினால உணவை தொகுத்துக்கொள்ளும். ஆனால் ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது, பெரிய பலாமரம், அந்த பலாமரத்தில் ஒரு ஓக்கிட் வளருதுண்டா அது ஒட்டி பதின வித்து ஓக்கிட்டுடைய வித்து இதில் முளைக்க வந்து அது முளைக்குது, முளைச்சி 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 ஓக்கிட் தாவரம் வளருது. இது பெரிய பலாமரம், அதில் ஒரு ஓக்கிட் வளருது. ஆனால் அந்த ஓக்கிட்டுடைய வேர் நிலத்தில் முட்டாது, தரையோட தொடுகை இல்லை. அந்த அது என்ன செய்யும்டா காற்றுக்குரிய வேர்களை வெளியில் விடும். காற்றுக்குரிய வேர்களை விட்டால் என்ன செய்யும்டா வழியில் இருக்கிற காற்றுகளை இது உறிஞ்சக்கூடிய ஸ்பொஞ்சி அதாவது மென்மையான வேர்களாக இருக்கும். அந்த வழியில் இருக்கிற அந்த காற்றை வந்து அது என்ன செய்யும்டா உறிஞ்சி, சாரி வழியில் இருக்கிற ஈரப்பதன் ஈரடங்கி அந்த உறிஞ்சி அந்த ஈரத்தை இதில் இருந்து பெற்றுக்கொள்ளும். சில வேளை தூசிகள் அதுகள் எல்லாம் இதில் அந்த வேரில் படிஞ்சா இன்னும் கூடுதலாக ஈரத்தை உறிஞ்சக்கூடிய தன்மையும் கூட சேரும். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கண்டா காற்றுக்குரிய வேர்கள் நீரை அகத்துறிஞ்சதுக்கு பயன்படுது. சில வழியில் சுவாசிக்க எல்லாம் பயன்படும், ஓட்டைகளும் இருக்கும், துளைகள் எல்லாம் இருக்கும். அப்போ ஒரு மேலோட்டி தாவரமாக காணப்படுகின்ற ஓக்கீட்டுகளில் இந்த காற்றுக்குரிய வேர்கள், காற்றில் விடப்படுகின்ற வேர்கள், அந்த சொல்லு விஞ்ஞானத்தை பொறுத்தளவில்
பெருமளவு சொற்கள் காரண பெயர்களாகத்தான் இருக்கும், ஒரு காரணத்தோடு தான் வச்சுருப்பாங்க. சரியா? அது நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக படித்தா என்ன, தமிழ் மீடியமாக படித்தா என்ன, அந்த காரணத்தை நீங்கள் தேடி படித்தீங்கன்னா படிக்கிறது சுகம், விளங்கிக் கொள்வது சுகம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காற்றுக்குரிய வேர்கள், காற்றில் தான் விடப்படுது இந்த வேர்கள். அந்த வேர்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்கள் வந்து காற்றில் தான் விடப்படுது. இங்கே பாருங்கள், இந்த ஓக்கிட்டினுடைய வேரை பாருங்கள், இந்த ஓக்கிட்டினுடைய வேர் வந்து இந்த தாவரத்தை விட அப்படியே வெளியில் வந்திருக்கு. சரியா? இதுதான் காற்றுக்குரிய வேர்கள். அடுத்ததாக நீங்கள் ஒரு வேரை பார்க்கலாம், ஆலமரத்தின் தாங்கும் வேர். சொல்லிலேயே தெரியுது பாருங்கள், ஆலமரத்தின் தாங்கும் வேர். ஆலமரம் இருக்கும், அந்த தாங்குகிற வேர்லேயே இருக்கு. நான் ஒரு முறை ஒரு ஊருக்கு போன நேரம், அந்த ஊரில் அந்த பிரதான தண்டு எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு. பிரதான தண்டு இல்லை ஆலமரத்தில், ஆனால் அந்த ஆலமரம் விருட்சமாக நின்றுச்சுது. அந்த விழுதுகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த தாங்கும் வேர்கள் இருந்துச்சு. உங்களுக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஆலமரத்தில் வந்து தாங்கும் வேர்கள்னு நாங்கள் சொல்லுவோம். சரி, தாங்கும் வேர்கள்னு நாங்கள் சொல்லுகின்றது வந்து பிரதான தாவரத்தை விட, சரியா, பிரதான தாவரத்தை விட இருக்கக்கூடியதாக இருக்கு, விழுதுகள் மூலம் இருக்கு, தாங்குகிற வேர், தாங்கும் வேர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? என்ன வேர்கள்? தாங்கும் வேர் ஆலமரத்தில் இருக்கு. இப்போ அதே மாதிரி இது வந்து நாங்கள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் தாங்கும் வேரில் அடுத்ததா மிண்டி வேர். அது என்ன மிண்டி என்று சொன்னால், ஒரு ஒரு தூண் ஏதாவது இருக்குதுன்னு வைங்க, அந்த தூண் விழப்போகுதுன்னா நாங்கள் ஒரு மிண்டு கொடுக்குறேன்னு சொல்லுவோம் தமிழில். மிண்டுன்னு சொன்னால் ஒரு ஆதாரம் ஒன்றை கொடுக்குறது, ஒரு இப்படி ஒரு தூண் ஒன்று இருக்குதுன்னா தூண் வந்து விழப்போகுது, அந்த தூண் விழப்போகுதுன்னா நாங்கள் ஒரு மிண்டி ஒன்று கொடுப்போம். அந்த சொல்லில் மிண்டின்றது ஒரு அதுக்கு ஒரு பக்க சப்போர்ட் ஒன்று கொடுக்குற மாதிரி. அப்போ இங்கே அந்த தாவரத்தை பொறுத்தளவில் இந்த தாவரத்தை தாளை தாவரம் என்று கொஞ்சம் பெருசாகி பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. சரியா? இந்த தாளை தாவரம்னு சொல்லுகின்ற இந்த பகுதியை நாங்கள் பெருசாக்கினா பாருங்கள், இது வந்து பொதுவாக மணல் கடற்கரைகளில் வந்து கூடுதலாக காணப்படும். இந்த தாளையில் வந்து மிண்டி வேர்கள், அந்த தண்டு வந்து விழாமல் இருக்கிறதுக்காக அந்த மிண்டி வேர்கள் காணப்படும். மிண்டு கொடுத்துருப்பாங்க, மிண்டு கொடுக்குறேன்னா விழாமல் இருக்கிறது. சரியா? இது பொதுவாக உங்களோட வீடுகளில் லீக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம், அந்த வேர்கள் கொஞ்சம் இருக்குது. தென்னை மரத்தில் கீழே வருது தான் வேர்கள், ஆனால் அது மிண்டி வேர்கள்னு நாங்கள் கருதுகிற இல்லை. பிரதானமாக மிண்டி வேர்கள்னு நாங்கள் கருதுறது அந்த தாவரத்தினுடைய தாளை, அந்த தாளை தாவரத்தை பார்த்தீங்கன்னா அந்த மிண்டி வேர்கள் இருக்கும், சப்போர்ட்டாக இருக்கு. இப்போ சில வழியில் நாங்கள் முந்தி பார்த்துருக்கோம், அந்த வெள்ளவத்திலையெல்லாம் வந்து கொழும்பில் அந்த கடற்கரை ஓடங்களில் தாளை மரங்கள் இருந்தது, தாளை மரங்களில் மிண்டி வேர்களை வடிவாக பார்க்கக்கூடிய இருந்தது. சில வழியில் நீங்கள் ஒவ்வொரு இடங்களில் இப்போ வெட்டிக்கோளை பார்த்துருக்குறோம், மன்னாரில் பார்த்துருக்கோம், வெட்டிக்கோளையிலாம் அந்த மிண்டி வேர்கள் நிறைய ஏராளமாக பார்க்கக்கூடிய இருக்கும். யாழ்ப்பாணத்திலையும் அப்படி பார்க்கலாம், இந்த கடற்கரையோரங்களில் காணப்படுற தாளை மரங்கள், மணற்கடற்கரையோர தாவரங்களையும் நீங்கள் காணலாம். சரியா? அப்போ உங்களோட பிரதேசங்களில் பெரும்பாலும் இந்த தாவரங்கள் மலைநாட்டில் மிகவும் குறைவு, ஆனாலும் உங்களுக்கு இந்த அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இந்த வெற்றிலையை காட்டியிருக்கிறாங்க. வெற்றிலையில் வந்து அந்த மேலொட்டி வேர், அதாவது பாருங்கள் சாரி வெற்றிலையில் வந்து சாரி ஏறும் வேர், ஏறும் வேர்னு சொல்லுவோம். அது ஏறி ஏறி போடுறதுக்கு இந்த வெற்றிலையில் இந்த பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு ஒட்டும் தர தன்மையுடைய ஒரு வேர் காணப்படும். சரியா? அந்த வெற்றிலைகளில் அந்த ஏறி போகிறதுக்காக வெற்றிலையில் ஏறும் வேர் காணப்படும். அதே மாதிரி இந்த மூச்சு வேர்ன்னு சொல்லுவோம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே நீர் காணப்படுது, சேற்றுப்பாங்கான நிலம். சேற்றுப்பாங்கான நிலத்தில் என்ன பிரச்சனை இருக்கு? சேற்றுப்பாங்கான நிலமாக இருந்தால் அந்த சேற்றுப்பாங்கான நிலத்தில் என்ன பிரச்சனை இருக்குமெண்டா, நீர் நிறைய இருக்கு, மண்வழி குறைவு, மண்வழி இருக்காது.
மண்ணுக்குள்ள வழித்தன்மை இருக்காது. அவன் மண் வேர்கள் எப்படி சுவாசிக்கிறது? உயிருள்ள கலங்கள் சுவாசிக்கும், ஆனால் தாவரத்தினுடைய வேர்கள் வந்து எவ்வாறு சுவாசிக்கிறது? வேர்களில் வழி கிடைக்காது, சேருக்குள்ள நிற்கிது. அப்போ அந்த வேர்கள் மேலே வந்து அதில் உள்ள துளைகளை கொண்டிருக்கும். அந்த துளைகள் என்ன செய்யும்டா, வேர்கள் அந்த காற்றை எடுத்து சுவாசித்து கொண்டிருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும் மூச்சு வேர்கள் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? அப்போ இப்போ இந்த இடத்தை பாருங்கள், மேலே காட்டப்பட்ட வேர்கள் அவற்றின் பொதுவான தொழில்களுக்கு, மேலதிகமாக விசேட தொழில்களை ஆற்றுவதற்கும் சிறைத்தலடைந்த இசைவாக்கம் அடைந்த வேர்கள் ஆகும். அந்த வேர்கள் என்ன மாதிரின்னு பார்த்துருக்கலாம். தாங்கும் வேர்கள் ஆலமரம் தாவர கிளைகளுக்கு ஆதாரமாக தாங்கும் இயல்பை தொழிற்படும். மிண்டி வேர்கள் தாளை ரைசோபோரா ரம்பை ரம்பை எல்லாம் கூட இதுகளில் இருக்கும், வீட்டில் பார்த்துக்கொள்ளலாம். ரம்பையிலையும் வந்து இந்த மிண்டி வேர்கள் இருக்கும். தாவரத்தண்டுக்கு மேலதிக ஆதாரத்தை வழங்கும். காற்றுக்குரிய வேர்கள் ஓக்கித் தாவரங்கள் வழியில் உள்ள நீராவியை உறிஞ்சுதல். சில காற்றுக்குரிய வேர்கள் ஒளித்தொகுப்பையும் மேற்கொள்ளும். ஏன்னா அந்த வேர்களில் வந்து பச்சை கலராக இருந்தபடினால அந்த வேர்கள் வந்து சில வழியில் ஒளித்தொகுப்பையும் செய்யும், பிரதானமாக நீரை அகத்துறிஞ்சும். வெற்றிலையில் ஏறும் வேர்கள் போத்தஸ் அந்த மிளகு இதுகளில் வந்து ஏறும் வேர்கள் இருக்கும். தண்டு மேல் நோக்கி வளர்வதற்கு ஆதாரத்துடன் ஒட்டிக்கொள்ளும். மூச்சு வேர் அபிசீனியா சொனரட்டியா ரைசோபோரா. இந்த ரைசோபோரா வந்து நீங்கள் பார்க்கலாம், ஏற்கனவே நாங்கள் படிச்சிருக்கிறோம். இந்த மிண்டி வேருக்குள்ளேயும் ரைசோபோரா வருது. அதே நேரம் அபிசீனியா சொனரட்டியா ரைசோபோரா குரூஜிரா இந்த மாதிரி தாவரங்களும் மூச்சு வேர்கள் காணப்படுது. உணவு சமைப்புள்ள வேர்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுமாதிரி வேர்ச்சிறுகு அணுக்குள் உள்ளவையும் நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதாவது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் என்ன சொல்ல வாரமெண்டா, அதாவது நாங்கள் என்ன விடயத்தை பார்க்குறோம்டா, அந்த வேர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விடயத்தை பார்த்துனாங்கள். வேர்கள் அதாவது வேர்கள்லையும் வந்து வேர்கள பிரதான தொழில் வந்து நீரை அகத்துறிஞ்சல் மற்றது தாங்குதல் இப்படியான பிரதான தொழில்களாக இருந்தாலும் சில வேர்கள் வந்து நாங்கள் பார்த்துருக்கிறோம் உணவு சேமிப்புள்ள வேர்கள். உணவு சேமிப்புள்ள வேர்கள் அப்படின்னு பார்க்கல, உணவு சேமிப்புள்ள வேர்கள் எங்களோட வீடுகள்லேயே நாங்கள் பார்த்துருப்போம். உணவு சேமிப்புள்ள வேர்கள் அதே மாதிரி உணவு சமைப்புள்ள வேரை விட தாங்கும் வேர், தாங்கும் வேர்கள், தாங்கும் வேர்கள் அதே மாதிரி நாங்கள் இது வந்து இசைவாக்கம் அடைந்த வேர்கள், சரியா? திரிவடைந்த வேர்கள் இல்லை இசைவாக்கம் அடைந்த வேர்கள் தாங்கும் வேர்கள். அதே மாதிரி மிண்டி வேர்கள், மிண்டி வேர்கள்னு பார்க்குறோம். அதே மாதிரி காற்றுக்குரிய வேர்கள், காற்றுக்குரிய வேர்கள் அந்த காற்றுக்குரிய வேர்கள் மாதிரி நாங்கள் வேற ஒரு வேர்கள் பார்க்கலாம். ஏறும் வேர்கள், ஏறும் வேர்கள் அதே மாதிரி சுவாச வேர்கள், சுவாச வேர்கள் இப்படி நிறைய வேர்கள் பகையில் இருந்தாலும் நாங்கள் உணவு சேமிப்புள்ள வேர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நாங்கள் பெரும்பாலும் எங்களோட மனதுக்குள்ள ஞாபகம் வரும் கேரட், என்ன பீட்ரூட், மற்றது முள்ளங்கி, மரவள்ளிக்கிழங்கு, வற்றாழைக்கிழங்கு இப்படியானதையும் நாங்கள் எடுக்கலாம். தாங்கும் வேர்கள்ண்டா நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஒரு தாவரத்தை பொறுத்தளவில் தாங்கும் வேர்கள்னு சொல்லி நாங்கள் படிக்க வைக்கல, நாங்கள் கருதுகிற விடயம் வந்து அந்த தாவரம் வந்து ஒரு பெரிய பாரிய அளவான பெரிய தாவரமாக இருக்கல, அதனுடைய கிளைகள் அதுகள் எல்லாத்தையும் தாங்கிறது கஷ்டம். அப்போ அந்த பாரிய அளவால் அந்த தாவரம் இருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டியிருக்கும், அந்த தாவரம் வந்து தாங்கிறதுக்காக மேலதிகமான சில வேர்களை உருவாக்க வேண்டி இருக்கும். மேலதிகமான வேர்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறதால அந்த தாவரம் என்ன செய்யுது, சில வேர்களை உருவாக்குது. நாங்கள் தமிழில் விழுதுகள்னு சொன்னாலும் இந்த வேர்கள் வந்து நாங்கள் சொல்கிறது தாங்கும் வேர்கள் அப்படின்னு சொல்லுவோம். பிரதான தாவரத்தை விட
இந்த தாவரங்கள் என்ன செய்யும்னு சொன்னால் தாங்கிறதுக்காக உருவாக்கியிருக்கும். அடுத்தது மண்டி வேர்கள். மண்டி வேர்கள் என்றால் ஒரு தாவரம் இந்த மாதிரி வளரும் பொழுது அது சில வழியில் அந்த அதனுடைய கிளைகள் அவற்றின் பாரங்கள் காரணமாக தாவரம் சில வழியில் விழலாம். அந்த தாவரம் வந்து சில வழியில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அந்த தாவரத்தினுடைய தன்மை காரணமாக அந்த பாரம் காரணமாக அந்த தாவரம் சில வழியில் என்ன செய்யும், விழலாம். அப்படி விழும்போது அந்த தாவரத்துக்கு மண்டி கொடுத்து, அதாவது இந்த தாவரத்தை தாங்கும் முகமாக அந்த தாவரத்தின் பகுதிகள் கிட்டத்தட்ட சில வழியில் நாங்கள் சொல்லுவோம் முழந்தாள் ஒரு வேரன்னு கூட சொல்லுவோம், ஒரு முழங்கால் மாதிரி இது இருக்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரு மிண்டு கொடுக்குற வேர்கள் மிண்டி வேர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி காற்றுக்குரிய வேர்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒன்று படித்தோம். இது ஒரு பெரிய தாவரமாக இருக்கலாம். இந்த பெரிய தாவரத்தில் ஒரு ஓக்கிட் தாவரம் உண்டு, ஒரு ஓக்கிட் மரம். இதில் வந்து தன்னுடைய வித்துக்களை உருவாக்கி தூசிகளை எல்லாம் படிய பண்ணி அந்த ஓக்கிட் தாவரம் என்ன செய்யும்டா, தன்னுடைய இலைகளை உருவாக்கும். இப்போ உதாரணமாக ஏற்கனவே காணப்பட்ட அந்த பெரிய தாவரத்தின் இலைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் இருக்கணும். ஒரு பெரிய தாவரத்தின் இலைகள், இந்த பெரிய தாவரத்தினுடைய இலைகள். ஆனால் இந்த ஓக்கிட்டினுடைய இலைகள் நீளமான இலைகளாக காணப்படுது. அந்த ஓக்கிட்டினுடைய வேர்கள், அந்த ஓக்கிட்டினுடைய வேர்கள் என்ன செய்யும்டா, காற்றில் விடுவிக்கப்படும். அந்த ஓக்கிட்டினுடைய வேர்கள் காற்றில் விடுவிக்கப்படும். ஏனென்றா இந்த ஓக்கிட்டுகள் வந்து காற்றில் இருந்துதான் நீரை, காற்றில் இருக்கிற நீரை வளிமண்டல ஈரழிப்ப இவைகள் எடுத்துக்கொள்வீர்கள். அப்போ காற்றுக்குரிய வேர்கள் இங்கே என்ன செய்யும்டா, வளிமண்டலத்திலிருந்து நீரை அகத்துறிஞ்சதுக்கு பயன்படும். அதே மாதிரி பார்த்திங்கண்டா ஏறும் வேர்கள், பெரும்பாலும் ஒரு பெரிய தாவரம் ஒன்று இங்கே இருக்குன்னு வைங்க, இந்த தாவரத்துக்கு பக்கத்தில் நாங்கள் ஒரு வெற்றிலை செடியை நட்டிருக்கிறோம். இந்த வெற்றிலை செடி மெல்லிய தண்டு உடையது. வெற்றிலை செடி வந்து மெல்லிய தண்டு உடையது. இந்த வெற்றிலை செடிக்கு மேலே ஏற வேணும். இந்த வெற்றிலை செடியினுடைய இலைகள் ஒளி போட்டியிலேருந்து தப்புறதுக்காக, ஒளி கிடைக்கிறதுக்காக இந்த வெற்றிலை செடிகள் இதுக்கு மேலே ஏற வேணும். ஆனால் இந்த வெற்றிலை செடிகள் இந்த ஆதாரத்தில் வந்து சுருண்டு ஏறுறதில்லை, அந்த ஆதாரத்தை சுற்று வர இல்லை, ஆதாரத்தில் மேலே ஏறிக்கொண்டே போகும், ஆதாரத்தை சுற்றி வளைச்சி கொண்டு போகாது. அப்படி அது போடுறதுக்காக அந்த ஏறும் வேர்களுக்காக அந்த தாவரத்தில் வந்து பார்த்திங்கண்டா இந்த சின்ன சின்ன கணுக்களில் ஒரு சிறு வேர்கள் உருவாயிரும். இந்த கணுக்களில் சிறிய ஒரு ஒட்டுந்தன்மையான வேர்கள் உருவாகும். இந்த வேர்கள் என்ன செய்யும்டா, ஆதாரத்தோட ஆதாரம்ன்றது அது பக்கத்தில் தெரியுது, ஆதாரம் இது வந்து ஆதாரம், இது ஆதாரம் அல்லது பற்றி ஆதாரம்னு சொல்லுவோம். சரியா, இந்த ஆதாரத்தில் பற்றி ஏறுறதுக்கு இந்த வெற்றிலை தாவரத்துக்கு என்ன இருக்குதுன்னு சொன்னால் இந்த ஏறும் வேர்கள் காணப்படும். சரி, அந்த வெற்றிலை கொடிகளில் வந்து ஏறும் வேர்கள் காணப்படும். அடுத்த சுவாச வேர், இது நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். சுவாச வேர்களை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா ஒரு தாவரத்தில் வேர்கள் பரந்த அளவில் காணப்படும், வேர்கள் பரந்த அளவில் காணப்படும். அப்படி பரந்த அளவில் காணப்பட்டாலும் அந்த தாவரத்துக்கு வந்து மேற்பரப்பில், அந்த தாவரத்தினுடைய மேற்பரப்பில் வந்து தாவர இலைகள் எல்லாம் காணப்படும். ஆனாலும் அந்த தாவரத்தினுடைய கீழ்பரப்பு, தாவரத்தினுடைய கீழ்பரப்பு வந்து என்ன செய்யும்டா, பெரும்பாலும் சேற்றுப்பாங்கானதாக இருக்கு, அவைகளுக்கு வழி கிடைக்காது,
அதால் என்ன செய்வாங்கண்டா, அந்த தாவரங்கள் சுவாச வேர்களை உருவாக்கும். சுவாச வேர்கள் ரெஸ்பிரேட்டிவ் ரூட்னு சொல்லுவோம். இந்த சுவாச வேர்கள் இதுக்குலேருந்து உருவாகும். கிண்ணை, சொனராட்டியா இந்த மாதிரியான தாவரங்களில் வந்து உருவாகும். அப்போ காற்றில் இருந்து, அதாவது இந்த வளிமண்டலத்தில் இருந்து இந்த காற்று தேவையை, மூச்சு விடுறதுக்கு தேவையான மூச்சுன்ற சுவாசம், அதை எடுத்துக்கொள்கிற படியினால் இந்த வேர்களை நாங்கள் சுவாச வேர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேர்களை நாங்கள் ஏறும் வேர்கள், காற்றுக்குரிய வேர்கள், இது வந்து மிண்டி வேர்கள், இது தாங்கும் வேர்கள், இது உணவு சமைப்புள்ள வேர்கள். இந்த விடயத்தை தான் நாங்கள் பார்த்துருக்குறோம். சரி, இப்போ நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போவோம். தாவர தண்டுகளிடையே காணப்படும் பல்வகத்தன்மை, அதாவது தாவர தண்டுகளை பொறுத்தளவில், இப்போ நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்தது பிள்ளைகள் தாவரங்களுடைய வேரில் காணப்படுற பல்வகத்தன்மை, தாவரங்களுடைய வேரில் காணப்படுற பல்வகத்தன்மை. சரியா, தாவரங்கள்ட சாதாரண தாவரங்கள்ட வேர்கள் நாங்கள் படிக்கல, ஒரு வித்திலை தாவரத்துக்குரிய வேர்கள் நேருரு வேர்கள், இருவித்திலை தாவரத்துக்குரிய வேர்கள் ஆணி வேர்கள்னு படிச்சிருக்கிறோம். அதை விட சில வேர்கள் தமது வாழிடத்துக்கேற்ப மாதிரி அவர்கள் இசைவாக்கம் அடைந்துள்ளன, சிறத்தலடைந்த வேர்கள். அவை இருக்க வேண்டிய வேர்களை விட அவைகள் ஒரு இடம் மாறி பிறந்த வேர்கள்னு கூட சில வழியில் சொல்கிறவங்க. அந்த இசைவாக்கம் அடைந்த வேர்கள் பல்வேறு தேவைகளுக்காக, அவை இல்லாட்டி அவைகள் அந்த இடத்துல அவைகள் தப்பி பிழைச்சி வாழ முடியாது. உதாரணமாக நீங்கள் சுவாச வேர்களை எடுத்தீங்கன்னா, அந்த சுவாச வேர்கள் தப்பி பிழைச்சி, அந்த சுவாச வேர் இல்லாட்டி அந்த தாவரங்கள் அந்த இடத்துல வாழ முடியாது. ஏறும் வேர்கள் என்று சொல்லுகின்ற அந்த வெற்றிலையில் வேர்கள் இல்லாட்டி அந்த வெற்றிலை நிலத்தில் தான் வளர வேண்டும், நிலத்தில் எப்படி வளர்றது? அப்போ அந்த தாவர வேர்கள் வந்து பல்வேறு தேவைகளுக்காக இசைவாக்கம் அடைஞ்சிருக்கின்றன. இப்போ நாங்கள் இன்றைக்கு அடுத்த விடயமாக நாங்கள் பார்க்க போகிறது தாவர தண்டினுடைய பல்வகைத்தன்மை. ஏனென்றா சில தாவரங்கள் மெல்லியதாக காணப்படுது, சில தாவரங்கள் மெல்லியதாண்டா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது சொல்லலாம், எஸ் அதாவது குப்பை மேனி தாவரம் மிகவும் மெல்லியது, போல்சம் மிகவும் மெல்லியது, தண்ணி ஊற்றாவிட்டால் வாடிடும். ஆனால் சிலது கொஞ்சம், இப்போ உதாரணம் மிளகாய் செடி கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் பலமான தண்டு. தென்னை, ஆலமரம், முதிரை, மா, அதுகளின் தண்டுகள் வந்து மிகவும் பெரிதானது. அப்போ தண்டுகள் காற்றில் காணப்படுற காற்றுக்குரிய பகுதியாக காணப்படுகிற தண்டுகள் பல்வேறு இசைவாக்கம் அடைஞ்சிருக்கு. அந்த அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொடிகள், செடிகள், மரங்கள் அப்படின்லாம் சொல்லுவோம். இது தரைக்கு மேலே காணப்படுற காற்றுக்குரிய தண்டுகள். ஆனால் தரைக்கு கீழவும் தண்டுகள் இருக்கு. இங்கே தான் பிரச்சனை வருகுது. தரைக்கு கீழே வேர் தானே இருக்கும், எப்படி தண்டு இருக்க போகுது? தரைக்குள்ளே எங்கே இலை இருக்குது? தரைக்குள்ளே எங்கே பூ இருக்குது? நாங்கள் தண்டுன்னு சொன்னால் தண்டில் தானே பூ இலை எல்லாம் இருக்குது. நீங்கள் என்ன நிலத்துக்கு கீழே தரைக்கு கீழே தண்டு இருக்குன்னு சொல்கிறீங்க? தரைக்கு கீழே இருந்தால் வேர் தானே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் நாங்கள் சொன்னோம், வேருக்கும் தண்டுக்கும் என்ன வேறுபாடு, அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு சிறிய பகுதி புதிய தாவரத்தை உருவாக்க முடியுமா இருந்தால், ஒரு இஞ்சி கிழங்கு, ஒரு இஞ்சி கிழங்கு உடைச்சி இன்னொரு இஞ்சி தாவரத்தை உருவாக்க முடியுமா இருந்தால், ஒரு வாழை கிழங்கு உடைச்சி என்னொரு புதிய வாழையை உருவாக்க முடியுமா இருந்தால், அந்த நிலத்துக்கு கீழே இருக்கிறது தண்டு, அதில் செதிலிலைகள் காணப்படும். அந்த இஞ்சிலெல்லாம் உடைச்சு உடைச்சு பார்க்கலாம், ஒரு செதிலிலைகள் மாதிரி இருக்கு, இலைகள் செதிலிலைகளாக இருக்கும். ஒரு சிறிய பகுதி, உதாரணமாக செவ்வரத்தை மரத்தில் எடுத்தீங்கண்டா, செவ்வரத்தம் பூ மரத்தை எடுத்தீங்கண்டா, குரோட்டன் எடுத்தீங்கண்டா, வெட்டிட்டு ஒரு தண்டை கொண்டு போய் நட்டா இன்னொரு புதிய தாவரம் வருது. அதே மாதிரி தான் இஞ்சியில் ஒரு சின்ன தாவரத்தை எடுத்து நட்டிங்கன்னா வருது. ஆகவே தண்டுகள், நிலக்கீழ் தண்டுகள், காற்றுக்குரிய தண்டுகள் ஏரோபிக் ஸ்டெம், அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்,
அதாவது காற்றுக்குரிய தண்டுகள், நிலத்துக்கு கீழே இருக்கிற தண்டுகள் என்றெல்லாம் நாங்கள் பிரிக்கலாம். இதை எவ்வாறு படிக்கிறது பாடமாக்குறேன்ற விட உங்களோட கிச்சனுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கண்டா அதுக்குள்ளே என்ன உங்களோட பாட சம்மந்தமாக படிக்கல, வெங்காயம் இருக்கும் அது ஒரு நிலக்கீழ் தண்டு, இஞ்சி இருக்கும் அது ஒரு நிலக்கீழ் தண்டு. சரியா, இந்த மாதிரியான சில விஷயங்களை உங்களோட சூழலோட பார்த்து பார்த்து படிக்கலாம். தண்டுகள் என்ன, அப்போ அந்த தாவர தண்டுகளுடைய பல்வகமையை பற்றி இப்போ நாங்கள் இதில் பார்ப்போம். அப்படி பார்த்தீங்கண்டா இதில் பாருங்கள், தாவர தண்டுகளிடையே காணப்படும் பல்வகமை. உங்களால் அவதானிக்கப்பட்ட தாவர தண்டுகளின் இயல்புகளை ஞாபகப்படுத்தி பாருங்கள். மிகவும் வலிமையான தண்டுகள், தடித்த பட்டையை கொண்ட தண்டுகள், அது மட்டுமன்றி பல்வேறு நிறங்களிலான தண்டுகளையும் உங்களால் காணக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பிற ஆதாரங்களை சுற்றி கொண்டு மேல் நோக்கி வளரும் நலிந்த தண்டை கொண்ட தாவரங்கள், நிலத்தில் படரும் தண்டுகளை கொண்ட தாவரங்கள், உதாரணமாக மல்லிகை கொடி மேலே ஏறி போகும், பூசணி நிலத்தில் படர்ந்து போகும். அப்போ உங்களுக்கு தெரியும் கொடிகள் செடிகள் என்ன காண வேறுபடான சில தாவர தண்டுகள் கிளை கொண்டவையாகவும் சில தாவர தண்டுகள் கிளையற்றியவையாகவும் காணப்படும். உங்களுக்கு தெரியும் ஒருவித்திலை தாவரங்கள், ஒருவித்திலை என்றா என்ன, இந்த தென்னை பனை கமுகு கித்தூள் மூங்கில் இந்த மாதிரியான சில தாவரங்களை பார்த்தீங்கண்டா ஒருவித்திலை தாவரமாக இருக்கு. பெரும்பாலும் நாங்கள் தென்னை பனை கித்தூள் நெல் புற்கள் இதுகளை நாங்கள் எடுத்துக்கொள்வது வழக்கம். அப்போ இவைகள் வந்து என்னதுன்னு சொன்னால் இந்த ஒருவித்திலை தாவரங்களாக இருக்கும். இருவித்திலை தாவரங்கள்னால் கிளைகள் இருக்கும். இப்போ இங்கே கிளை கொண்டு கிளையுடைய தண்டுகள் கிளை அற்ற தண்டுகள் என்று எடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள் வடிவாக தெரியுது, இந்த தென்னை மரத்தில் வந்து கிளை அற்றது, மாமரத்தில் வந்து கிளைகள் உடையது. எங்கேயாவது எக்ஸெப்ஷன் விதிவிலக்காக ஒரு தென்னை மரத்துக்கு கிளை இருக்கலாம் அண்டா, அப்புறம் அதை வச்சுக்கொண்டு சார் தென்னை மரத்துக்கு கிளை இருக்குன்னு படிக்கிறேன். சரி, அது விதிவிலக்கான அதுகளை விட்டுறோம். சில வழியில் நீங்கள் எங்கேயாவது டூருக்கு போயிருக்கலாம், ஒரு பனை மரத்தில் கிளைகள் இருந்திருக்கும், விதிவிலக்கானது அதுகளை வச்சுக்கொண்டு இது கிளை உடையது அப்படி என்ன எடுக்காது, அது ஒன்று ரெண்டு எங்கேயாவது இருக்கும் அது விதிவிலக்கு அதை விட்டுருங்க. ஆனால் கிளைகள் இல்லை, தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை, பனை மரத்துக்கு கிளைகள் இல்லை, பாக்கு கிளைகள் இல்லை, இந்த மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஓகே. அடுத்தது இருவித்திலை தாவரங்களை பாருங்கள். இதில் மா ரம்புட்டான் மரம், உங்களோட வீட்டில் இதை வச்சுக்கொண்டு உங்களோட வீட்டில் சும்மா படிக்கங்க. எப்போ புத்தகத்தோடு இருந்து தான் படிக்கணும் வேண்டியில்லை, சயின்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல விஷயம், உங்களோட சூழலையே நீங்கள் படிக்கலாம். இப்போ வீட்டை ஐயோ இந்த காலத்தில் நாங்கள் படிக்க முடியாமல் இருக்கேன்னு கவலைப்படாதீங்க, உங்களோட சூழலை பாருங்கள், படித்த விடயங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள், அப்போவே ஓகே. நீங்கள் குடிக்கிற தண்ணியிலேருந்து நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து உங்களோட சூழலில் முழுக்க உங்களோட படிக்கிற விடயங்களோடு தான் சம்மந்தப்படுத்தியிருக்கு. உதாரணமாக நீங்கள் நீர் குடிக்கல கூட நீரின் பயன்களை ஞாபகப்படுத்தலாம். வாழைப்பழம் சாப்பிடக்கல அதில் இருக்கிற உணவு எந்த வகைக்குரிய உணவு, வாழையினுடைய தண்டு எந்த வகைக்குரிய தண்டு, உதாரணம் தெரியும் தண்டுக்கிழங்கு அது ஒரு நிலக்கீழ் தண்டு. அந்த ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு சிறு குறிப்பு மாதிரியே ஒரு பொருளை எடுத்துகிட்டு உதாரணமாக நீங்கள் தண்ணியை வச்சுட்டு கூட எல்லாம் யோசிக்கலாம். இலங்கையில் ஒரு தண்ணியை ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டு ரைட், இது சம்மந்தமாக எனக்கு என்ன சயின்ஸ் விஷயம் தெரியும், நீர் குடிக்கிறதுக்கு உதவுது, எங்களோட உடலுக்கு அவசியமானது, நீர்நிலைகளில் காணப்படும் நீரை பெறக்கூடிய இடங்கள் நீர் வளங்கள். இப்போ நீங்கள் கொஞ்சம் ஓயலாக இருந்தால் நான் நிறைய சொல்லுவேன் இதை பற்றி, நீரை பற்றி எல்லாம் ஞாபகம், நீரின் பயன்கள்லேருந்து நீர் மாசடைகிற வழியிலேருந்து நீங்கள் ஞாபகப்படுத்தலாம். ஒரு ஷோர்ட் நோட்ஸ் ஒன்று உங்களோட கையில் இருக்குன்னு யோசிங்க. படிக்கிறதுக்கு கொஞ்சம் புத்தகத்தோடு தான் இருக்கணும் வேண்டி இல்லை, ஒரு விடயத்தை வச்சுட்டு யோசிக்கலாம். சரிதானே, அப்போ அதை அந்த மாதிரி நீங்கள் உங்களோட சூழலை உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சிந்திக்க ஏற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்த பார்த்தீங்கன்னா படிக்கிறது இன்னும் சுலபமாக வரும், இன்னும் சுலபமாக இருக்கும். சரி, தண்டுகளின் பிரதான தொழில் என்ன, தண்டில்லாட்டி பூக்கள் இலைகள் அரும்புகள் காய்கள் வித்துக்கள் என்பவற்றை தாங்கி நிற்கிறது, என்ன தாங்கி நிற்க வேணும், இல்லாட்டி தாங்கல. அதுங்க பாருங்கள் இந்த மாமரத்தில் தண்டுகள் இருக்கிறபடினால தான் எல்லாம் தாங்கி நிற்கிது. இது என்னது, இது படிக்கிறதுக்கு என்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, அப்படியே பாடமாக வேண்டிய ஒரு விஷயமா இல்லையே, சிம்பிளாக பார்த்தாலே விளாங்க. இங்கே பாருங்க இலைகள் தண்டுகள் எல்லாத்தையும் தாங்குது தென்னை மரத்தில், அப்போ இது என்னது, தண்டின தோழில் தண்டு தான் நிற்குது. அப்போ இதே என்ன ஒரு கஸ்டமர் சயின்ஸ் இல்லையே, ஈஸி. தாவரங்களுக்கு பொறிமுறையான ஆதாரம் பொறிமுறை மெக்கானிக்கல். இப்போ உதாரணமாக ஒரு ஒரு வீடியோ எடுக்கிறவங்க ஒரு ஸ்டாண்டை பார்த்தீங்கன்னா அந்த பொறிமுறையாக தாங்கிறதுக்கு ஸ்டாண்டுகள் இல்லாமல் இந்த கம்பி கம்பியெல்லாம் வச்சுருப்பாங்க, ஸ்டாண்டில் இருக்குன்னு தாங்கிட்டு நிற்கும் அந்த கேமரா. சரியா,
இது தாவரத்துக்கு பெரிய இலைகள் தண்டுகள் எல்லாம் இருக்கு, அதை தாங்கிறதுக்கு என்ன இருக்கு? தண்டு தானே உதவுது. அப்ப தண்டு உதவுது. இது ஒரு கஷ்டமான விஷயமே இல்லை. ஒரு சின்ன பிள்ளை கூட கேட்கும், நாங்கள் கேட்குறோம், சின்ன பிள்ளை ஒன்று இருக்கோம் கூட, தம்பியை தங்கச்சின்னா கேட்குறேன், இந்த தென்னை மரத்தில் தண்டு என்னத்துக்கு உதவுது? அது இருக்கிறபடியா தானே எல்லாம் தாங்கி நிற்குது அப்படின்னு சொல்லும், சிம்பிளாக சொல்லும். தண்டிலாடி என்ன நடக்கும்? எல்லாம் விழுந்துடும். வேர்களினால் அகத்துறிஞ்சப்படும் நீரையும் கனி உப்புகளையும் தாவரத்தின் ஏனைய பகுதிகளுக்கு கடத்துதல். உண்மைதானே? வேர்னால் அகத்துறிஞ்சப்படுற நீர் கனியுப்பு எல்லாத்தையும் ஏனைய பகுதிகளுக்கு கடத்த வேணுமென்றால் இந்த தண்டு தானே இருக்குது. அப்போ இதோட பாயிண்ட்ஸா பாருங்க, இது படிக்கக்கூடிய சிறிய பாயிண்ட்ஸ் என்ன? வேர்களினால் அகத்துறிஞ்சப்படும் நீரையும் கனியுப்புகளையும் தாவரத்தின் ஏனைய பகுதிகளுக்கு கடத்துதல், இலைகளில் தொகுக்கப்படும் உணவை தாவரத்தின் ஏனைய பகுதிகளுக்கு கொண்டு செல்லல், தாவரத்தின் உணவையும் நீரையும் கடத்துதல். அப்போ உண்மையா இந்த தாவரத்தின தண்டு தாங்குது, கடத்தலுக்கு உதவுது, சரியா? அப்போ எங்களுக்கு ஈஸியான ஒரு பாயிண்ட்ஸா இவ்வளவு எங்களுக்கு விளங்குது. பெரும்பாலான தண்டுகள் புதிய தாவரங்களை தோற்றுவித்தல், அதாவது பதிய முறை இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளுதல். தண்டுகளை வெட்டி புதிய தாவரங்களை உருவாக்கலாம், தண்டுகளை வெட்டி நட்டு உருவாக்கலாம். மறந்துடாதீங்க, தென்னை மரத்தண்டை வெட்டி நட்டு உருவாக்கலாம், கமுகு மரத்தண்டை வெட்டி நட்டு உருவாக்கலாது, பனைமரத்தண்டை வெட்டி உருவாக்கலாது. ஒரு வித்திலை தாவரங்களுடைய தண்டுகளை நட்டு புதிய தாவரங்களை உருவாக்க முடியாது. ஆனால் இருவித்திலை தாவரங்களில் தண்டுகளை வெட்டி உருவாக்கலாம். பெரும்பாலான தாவரங்கள் கிளைகளால் உருவாக்க முடியும், அந்த கிளை பிராஞ்சி எடுத்து நடலாம் உருவாகும். சில தாவரங்கள் வித்துக்களை உருவாக்கித்தான் உருவாகும். ஆனாலும் தண்டுகளின் தொழிலன்னு பார்க்கும்போது அந்த இனப்பெருக்கம், இனப்பெருக்கம் என்ன? தண்டை சந்ததியை போல என்னென்ன உருவாகிட்டே இருக்கணும். அப்போ ஒரு தாவரம், ஒரு புது தாவரத்தை உருவாக்கணும். ஒரு குரோட்டன் தடி இன்னொரு நட்டு இன்னொரு புதிய குரோட்டன் தடி உருவாகுது. ஒரு செவரத்த மரம் தண்டு நடுறம் இன்னொரு செவரத்த மரம் உருவாகுது. ஒரு ரோசா செடி அதில் தண்டை வெட்டி நடுறோம் இன்னொரு ரோசா செடி உருவாகுது. தன்னை போல தொடர்ந்து அந்த இனம் அழியாமல் தொடர்ந்து கொண்டே உருவாகுது, இனம் பெருகி கொண்டே இருக்குது. எதனூடாக பெருகுது? தாவரத்தினுடைய பதிய பகுதிகள் தண்டினூடாக. தண்டு ஒரு பதிய பகுதி. பதிய பகுதியால் உருவாகிற இனப்பெருக்கம் என்ன இனப்பெருக்கம்? பதிய முறை இனப்பெருக்கம். அப்போ தண்டினுடைய தொழில் தாங்குதல், நீர்கனிப்புக்களை கடத்துதல் பரவுதல், அதே நேரம் உணவுகளை பரப்ப கடத்த உதவுதல், இதே நேரம் இனப்பெருக்கத்துக்கும் அதாவது பதிய முறை இனப்பெருக்கத்துக்கும் இது உதவி செய்கிறது. நீங்கள் அவதானியக்கூடிய இருக்கு. சில தாவரங்கள் பச்சை நிறமாக காணப்படுவதால் ஒளித்தோப்பு நடைபெறுவதை, கள்ளி பிரண்டை உலவை சாத்தாவாரி கள்ளி மரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் இந்த வாசலில் வச்சுருப்பாங்க கள்ளி மரம். அதில் வந்து அந்த பச்சையாக இருக்கும், எல்லோரும் நினைக்கிறது அதுதான் இல்லையண்டு, அது உண்மையாக தண்டு. அந்த நாகதாளின்னு சொல்லி ஒரு தாவரம் இருக்குது, வட்டம் வட்டமாக முட்டை மாதிரி ஷேப்பில் இருக்கும் அந்த இலைகள். கற்றாழை அலோயன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க, கற்றாழை இந்த மாதிரியானதுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கண்டா அந்த இலைகள் முட்களாக மாறி இருக்கும். தண்டுகள் தான் இலைந்த தொழிலை செய்யும், தண்டுகள் தான் இலைந்த தொழிலை செய்யும். அங்கே இலைன்னு பார்த்தீங்கன்னா முள்ளாக இருக்கும், இப்போ நாகதாளி மரத்தில் முட்கள் இருக்கும், அது இலை ஆனால் முள்ளாக மாறிட்டு. கற்றாழை, அந்த கற்றாழையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முட்கள் இருக்கும், அதுதான் இலையாக இலையாக இருந்தது முள்ளாக மாறிட்டு. அப்போ இலைந்த தொழில் எது செய்து? தண்டு செய்யுது. ஏன்? அது பச்சை நிறமாக இருக்கிறபடி. ஆகவே இலை தொழில் தண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஒளித்தோப்பு செய்யும் ஆற்றினுடைய சில காற்றுக்குரிய தண்டுகள் உணவு சமைப்புடையதாக இருக்கும், கரும்பு கித்தூள் அதுகள் தண்டுகளாக இருந்தாலும் அந்த அதுகளெலாம் உணவு சமைப்புக்கிறது இருக்கும், சரியா? ஆகவே அந்த உணவு சமைப்பில் தான் இருக்கு. அப்போ அதுகளை பற்றி நாங்கள் பார்த்துருக்கோம். பொதுவாக தண்டுகள் நிலத்துக்கு மேலாக வளர்ந்து காணப்படும், எனினும் நிலத்துக்கு கீழாக காணப்படும் தண்டுகள், இதை பற்றி நாங்கள் பார்த்துருவோம் இல்லையா? அதாவது இஞ்சி நிலக்கீழ் தண்டு, இது வந்து வேர்தண்டு கிழங்குன்னு சொல்லுவோம், இது உங்களுக்கு தெரியும் முகில், இது வந்து சேம்பு, இது வந்து புதிய தாவரத்தை உருவாகக்கூடியது தண்டு கிழங்குகள், லீக்ஸும் அந்த கீழே இருக்கிற முண்டியை பயன்படுத்துகிறோம், வெங்காயம் நிலக்கீழ் தண்டு, ஆகவே வெங்காயம் உள்ளி போன்றவைகளும் வந்து பார்த்திங்கன்னா குமுளன்னு சொல்லுவோம். ஆகவே பிள்ளைகள் இந்த
தாவர தண்டுகள் வந்து காற்றுக்குரிய தண்டுகள், நிலக்கல் தண்டுகள், காற்றுக்குரிய தண்டுகள், செடிகள் கொடிகள் என்றெல்லாம் இருக்கும். தண்டுகளில் பிரதான தொழில் தாங்குதல், சரிதானே, பொறிமுறை ஆதாரத்தை வழங்குதல், அதே நேரம் தண்டுகளில் வந்து உணவு சமைப்பும் சில வகையில் காணப்படுது. இந்த வகையில் நாங்கள் தண்டுகண்ட பல்வகமே இதில் பார்த்துட்டு இந்த வகுப்பை முடித்துக் கொள்கிறோம். தொழில்நுட்ப உதவி வழங்கிய ராஜ் உட்பட அனைத்து தொழில்நுட்ப உத்தியோகர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.